மின்சார வாரியத்தில் இருந்து ஓய்வு பெற்ற லயன் இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவகாரத்தில் உதவி பொறியாளர் உட்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு சென்னை வண்ணாரப்பேட்டை சோலையப்பன் தெருவை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் மின்சார வாரியத்தில் இருந்து லயன் இன்ஸ்பெக்டராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இந்நிலையில் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பும் இரண்டு ஆண்டுகளாக மின்சார பழுதுகள் தொடர்பாக மின்சார வாரிய அதிகாரிகள் சரி செய்ய வரும்பொழுது அவர்களுடன் சேர்ந்து உதவி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் மதியம் மூன்று அளவில் பழைய தலைமை செயலக காவல் நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் மின்சார வாரிய ஊழியர்கள் பழுதை சரி செய்து கொண்டிருந்தபோது அவர்களுக்கு உதவியாக சென்ற ராதாகிருஷ்ணன் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தலைமை செயலக குடியிருப்பு போலீசார் உடலை கைப்பற்றி அரசு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் முதற்கட்ட விசாரணையில் அவர் பணியில் ஈடுபட்டபோது மின்சாரம் இயக்கப்பட்டதால் உயிரிழப்பு நடைபெற்று இருக்கலாம் எனவும் அவர் பணி செய்வது ஏஇக்களுக்கு தெரியாது என ஊழியர்கள் கூறியதால் இறந்தவரின் குடும்பத்தாரின் சார்பில் காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளிக்கப்பட்டது புகாரை பெற்றுக்கொண்ட தலைமை செயலக காலனி காவல் நிலைய போலீசார் அலட்சியமாக செயல்பட்டு மரணம் விளைவித்தல் என்ற அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி நான்கு ஏ பிரிவின் கீழ் கெல்லிஸ் மின்சார வாரிய உதவி பொறியாளர் ராஜேஷ் உள்ளிட்ட நான்கு மின்சார வாரிய ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்